இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் சீனியர் நவம்பர் நைன்டீன் எயிட்டி டூவில் இருக்கக்கூடிய ஜாயினிங்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஸ்டோக்கு ஐ ஹாவ் கிரேட் ப்ளஷர் ஐ ஹாவ் கிரேட் ப்ளஷர் ஐ ஹாவ் கிரேட் ப்ரெஷர் அடுத்து ஆஃப் தி மேனேஜிங் டேரக்டர்ஸ் ஆஃப் தி மேனேஜிங் டேரக்டர்ஸ் மேனேஜிங்கில் இங்கு நீங்கள் வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது ஆஃப் தி மேனேஜிங் டேரக்டர்ஸ் நம்ம அப்படியே வந்து ஸ்டோக் போட்டுக்கலாம் அடுத்த ஆண்டு தி லீடர்ஸ் ஆஃப் லேபர் யூனியன்ஸ் இப்போது அண்டு தி லீடர்ஸ் ஆஃப் லேபர் யூனியன்ஸ் அண்டு தி லீடர்ஸ் ஆஃப் லேபர் யூனியன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒரே ஸ்டோக்காக போட்டுக்கலாம் இந்த இடத்துல நம்ம வந்து லேபர் அப்படிங்கிறதுல பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் லீடர்ஸில் ஏஸ் போட்டு பர் யூஸ் பண்ணிக்கிறோம் ஆஃப் வந்து ஒமிஷன் நமக்கு ஆஃப் தி லீடர்ஸ் ஆஃப் லேபர் யூனியன்ஸ் ஒரே ஸ்டோக்காக அடுத்து ஐ ஹாவ் நோ டவுட் ஐ ஹாவ் நோ டவுட்டுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்து லீடர்ஸ் ஆஃப் லேபர் யூனியன்ஸ் லீடர்ஸ் ஆஃப் லேபர் யூனியன்ஸ் லீடர்ஸ் ஆஃப் லேபர் யூனியன்ஸ் அடுத்து ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி பீப்புள் ஃபார் தி பெனிஃபிட்டுக்கு பி எண் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஆஃப் தி உமிஷன் பீப்புள் அப்படிங்கிற ஸ்டோக் போட்டுக்கலாம் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி பீப்புள் அடுத்து ஐ வுட் லைக் டு ஷேர் ஐ வுட் லைக் டு ஷேர் அவ்வளோதான் ஷர் மட்டும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஷேர் அப்படிங்கிறது மீனிங் ஐ வுட் லைக் டு ஷேர் இதே வந்து அஷ்யூர் அப்படின்னு வருது அப்படின்னா மேலே ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டிங்க அப்படின்னா ஐ வுட் லைக் டு அஷ்யூர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தேர் கேன் பி நோ டவுட் தேர் கேன் பி நோ டவுட்டுக்கு ஒரு சின்ன கட் மட்டும் மேலே வந்து ஐ ஹாவ் நோ டவுட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதே மாதிரி கீழேயுமே வந்து நோ டவுட் அப்படிங்கிறது சின்ன கட் யூஸ் பண்ணிக்கலாம் தேர் கேன் பி நோ டவுட் அடுத்து வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் வெல்ஃபேருக்கு வெளில வந்து டப்ளிங் பண்ணிவிட்டு ஆஃப் தி ஒமிஷன் பண்ணி அதுக்கு கீழே வந்து பீப்புள் வர மாதிரி போட்டுக்கலாம் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் வென் தி எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஆஃப் தி கண்ட்ரி வென் தி எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஆஃப் தி கண்ட்ரி தி போட்டுறோம் எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இது கூடியே ஜாயின் பண்ணி கண்ட்ரி அப்படிங்கிறதுக்காக நம்ம கே டப்ளிங் பண்ணி என் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் தி

ஐவுட் அப்பீலுக்கு வந்து அப்படியே டேரக்டாக போட்டுக்கலாம் அப்பீல் அப்படிங்கிறதே ஜாயின் மட்டும்தான் பண்ணுறோம் ஐவுட் அப்பீல் அடுத்து டு சீ தட் தேர் இஸ் நோ டு சீ தட் தேர் இஸ் நோ டு சி தட் தேர் இஸ் நோ அடுத்து லாக் அவுட் ஆஃப் தி லாக் அவுட் ஆஃப் தி அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லாக் அவுட் ஆஃப் தி அடுத்து ஐ வுட் ஆல்சோ அப்பீல் டு தி லீடர்ஸ் ஆஃப் லேபர் யூனியன்ஸ் முன்ன பார்த்தா அதே ஸ்டோக் மாதிரி தான் லேபர் யூனியன்ஸ் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஐ வுட் ஆல்சோ அப்பீல் டு தி லீடர்ஸ் ஆஃப் தி லேபர் யூனியன்ஸ்க்கு இப்படியே யூஸ் பண்ணலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிற போது இங்கேயுமே ஸ்டார்ட் ஆகுது ஆஃப் ஆம்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயுமே எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அதனால் நம்ம வந்து ஒரே எல் போட்டு அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஜஸ்ட்டு இது உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஐ வுட் ஆல்சோ அப்பீல் வரைக்கும் ஒரு ஸ்டோக் போட்டுருங்க ஐ வுட் ஆல்சோ அப்பீல் வரைக்கும் போட்டுட்டு எல்லாம் ஒமிஷன் பண்ணி இதுக்கப்புறம் வந்து நமக்கு டூதி தான் வரும் லீடர்ஸ் ஆஃப் தி லேபர் யூனியன்ஸ் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டோக்கை கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள் அடுத்து திஸ் வில் ரிசல்ட்டு திஸ் வில் ரிசல்ட்டுக்கு இது இந்த மாதிரி நம்ம எஸ் சர்க்கிள் போட்டு எல் போட்டுக்கலாம் திஸ் வில் ரிசல்ட் அடுத்து requirements essential requirements ரெக்யர்மெண்ட்ஸுக்கு RS, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா பக்கத்துலேயே போட்டுக்கலாம் ESSENTIAL REQUIREMENTS, அடுத்து எக்கனாமி ஆஃப் தி கண்ட்ரி எக்கனாமி ஆஃப் தி எல்லாம் உம்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரிக்காக K DOUBLING பண்ணி என் ஊக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு I would request I would request ஃபுல் ஸ்டோக் தான் ஐ உட் அடுத்து ஆன் தி பார்ட் ஆஃப் ஆன் தி பார்ட்டு ஆஃப் ஆஃபுக்காக இந்த ஹுக்கு ஆன் தி பார்ட் ஆஃப் பரு வந்து நமக்கு ஹால்விங் பண்ணது அடுத்து வந்து டேக் இன் டு கன்சிடரேஷன் டேக் இன் டு கன்சிடரேஷன் ஃபுல் ஸ்டோக் தான் டேக் இன் டு கன்சிடரேஷன் அடுத்து ஆன் திஸ் அக்கேஷன் ஆன் திஸ் அக்கேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஆன் திஸ் அக்கேஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஐ வுட் ஆல்சோ அப்பீல் ஐ வுட் ஆல்சோ அப்பீல் ஐ வுட் ஆல்சோ அப்பீல் அடுத்து ஆஸ் ஆஸ்பரஸ் பாசிபிள் ஆஸ் போட்டுட்டு எஃப் டபுளிங் பண்ணி எஸ் அஸ் பாசிபிள் நெக்ஸ்ட்டு ஹீ வில் நாட் பி ஏபிள் டு ஹீ வில் நாட் பி ஏபிள் டு ஹீ வில் நாட் பி ஏபிள் டு அடுத்து காஸ்ட் ஆஃப் லிவிங் விஐஎன்ஜி

காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் இவ்வளோ தான் அடுத்து டூ சம் எக்ஸ்டண்ட்டு டூ சம் எக்ஸ்டண்ட்டு இல்லை அப்படின்னா டூ சம் எக்ஸ்டன்ட் இப்படியும் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் இதை விட டூ சம் எக்ஸ்டண்ட் இதுவே வந்து பெட்டர் தான் ஏன்னா நமக்கு சம்முங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் அப்படியே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும் அடுத்து பேலன்ஸ் ஷீட்டு பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் அப்படிங்கிறது போட்டு ஷீட்டுக்காக ஷாவை வந்து நம்ம ஹால்விங் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் अतः डूरी दि लास्ट इयर डूरींग दि लास्ट इयर डूरींग दि लास्ट इयर अंदी मैटर आफ पोडक्शन इंदी मैटर आफ ओमिशन पुरोक्शन इन इं मैटर आफ पुरोक्शन नेक्स्ट विल बी एबल टू, विल बी एबल एबल टू, विल बी टू, नेक्स्ट लारज नफ லார்ஜ் நம்பர் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் அடுத்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸு அந்த எஸ் வருது இல்லையா அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு அதை ஒட்டினாப்பில் போட்டுக்கணும் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டோ அடுத்து வந்து நமக்கு இது அண்டர்டேக்கிங்ஸ் அப்படிங்கிறது தெரியும் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸு இதே வந்து அண்டர் டேக்கிங்குன்னு வருது அப்படின்னா புள்ளி மட்டும் வச்சா போதும் அண்டர்டேக்கிங்ஸ்ன்னு வரதால சின்ன கோடு யூஸ் பண்ணுறோம் அடுத்து ஃபார் திஸ் பர்பஸ் ஃபார் திஸ் பர்பஸ் இப்படி யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஃபார் திஸ் பர்பஸ் இப்படி யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி இப்படியும் யூஸ் பண்ணலாம் கண்ட்ரி வந்து ஒரு கே டப்ளிங் பண்ணி என்னவுக்கு போடுவோம் ஒரு சிலர் வந்து கண்ட்ரின்னு சொல்லி இந்த மாதிரி போடுவோம் இதில் எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இஃப் யூ கேன் இஃப் யூ கேன் இஃப் யூ கேன் இவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரோக்ஸும் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜாயினிங்ஸ்க்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு நோட் மெயின்டைன் பண்ணுங்கள் அதுதான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்